உற்சாகமா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, அல்லேலூயா. வேதத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சிக்கு அடையாளமே ஆரவாரம் தான். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஸ்தோத்திர உள்ளேயும் தூரத்திலையும் இருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா தெய்வ மக்களையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அடியானுக்கு ஃபோன் மூலமாகவும் மற்றும் நேர் பார்க்கும்போது சொல்லுகிற காரியம் உண்டு, நாங்கள் உங்களுடைய ஆராதனையில் பங்கெடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நேரடியாக பங்கெடுக்காவிட்டாலும் தூரத்தில் இருந்து உங்களுடைய ஆராதனையில் பங்கெடுக்கிறோம். சிலர் சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சரியான ஆராதனை இல்லை அல்லது ஆராதனை ஸ்தலம் இல்லை, ஆகையினாலே நாங்கள் இந்த ப்ரோக்ராமை சுத்திர லைவ் ப்ரோக்ராமாக நாங்கள் பார்த்து கொண்டு செய்தியை கேட்கிறோம் என்று சொல்லுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் அடியாருடைய காதுகளை துணிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக சோத்திரம் பார்க்கிற எல்லா இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனானவர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனை ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்த நோக்கம், மனிதன் பாக்கியவானாக பலவானாக ஜெயம் கொண்டவனாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் மனிதனை படைத்தார். ஆமென். மனிதனை கொடுத்ததான முதல் கட்டளையே, எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கொள்வாயாக. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு கொடுத்தார், நோவாவிட்ட சொன்னார், ஆண்டவர் சொன்னா எல்லாவற்றையும் நீ அடக்கி ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படித்தான் கர்த்தராகிய தேவன் மனிதனை படைத்த நோக்கம். அல்லேலூயா. இவ்விதமாய் மனிதனை ஆண்டவர் படைத்து ஆண்டவரை தேவன் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் அவன் பெருகி வருகிற காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் பயங்களும் திகில்களும் கலக்கங்களும் வரும்பொழுது கர்த்தர் அப்படியே விட்டு விடவும் இல்லை. ஆமென். மனிதன் கலங்கி நிற்கிறானே, தவித்து நிற்கிறான் என்று சொல்லி அவன் அந்த வழியாய் போகட்டும் என்று கர்த்தர் விடுகிறதில்லை. ஆண்டவர் மறுபடியும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவராகி தேவன் மறுபடியும் மனிதனை தைரியப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இதை இன்றைக்கி தேவ மக்கள் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. உலகத்தில் எத்தனை விதமான சோத்திர சூழ்நிலைகளின் பிரதிகூலங்கள் வரலாம், சட்டத்திட்டங்கள் வரலாம், ஆனாலும் தெய்வ மக்களுக்கு என்று சொல்லி தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவிதமாய் கர்த்தராகிய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு வார்த்தை தான் இப்பொழுது வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாக புத்தகம் 33 29 வசனம் அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவராய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது மோசேயை கொண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் சொல்லிவிட்டு சொல்ற கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழே சொல்லப்படுக, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். காரணம், உனக்கு சகாயம் செய்யும் கேடமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பட்டயம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஆயுதங்கள் அல்ல, கர்த்தர் தான் பட்டயமாய் மாறுகிறார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு தெரியும் கிதியோன் நாட்களில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அப்ப கர்த்தராகிய தேவன் தான் பட்டயம். அல்லேலூயா. ஆனா இதுல நாம் பாக்கியவான்களா இருக்க வேண்டுமா இருந்தால், அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாக்கியவானாய் வாழ வேண்டுமா இருந்தால் அல்லது சத்துருக்கள் எச்சகம் பேசி அடங்க வேண்டுமா இருந்தால் சோத்திரவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் நினைக்கிறேன், கர்த்தர் சோத்திர ஆலயத்துக்கு போனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சோதர ஆலயத்தில் அல்லது நான் கர்த்தர் சோதர ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ரட்சிக்கப்பட்டுட்டேன், அல்லது பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துவிட்டேன் நினைக்கிறாங்க. அதனால எந்த ரட்சிப்பும் கிடைக்க போவதில்லை. அல்லேலூயா.
ஒரு வேளை கிருபை கிடைக்கும், சில காலங்களுக்கு இரக்கங்கள் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். சோத்ரோ, என்னுடைய பெற்றோர் அல்லது நம்முடைய முன்னோர்கள் கர்த்தராகிய தேவனை பின்பற்றினதுனால ஒரு வேளை ஆண்டவர் 1000 தலைமுறை பெற்ற என்ன செய்வாராம், இரக்கம் கிடைக்கும் வழிய ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தான் சொல்லப்பட்டது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் யார். அப்ப நானும் நீங்களும் கர்த்தரால் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் சோத்ரம், இன்னைக்கு அநேகருக்கு சோத்ரம் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பை குறித்த அறிவு இன்னைக்கு அல்ல இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதிலிருந்து மனிதனை ரட்சிக்கிறார், எதிலிருந்து? இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்னன்னா, வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தா ரட்சிப்புன்னு நினைக்கிறாங்க. சோத்ர, கடன் பிரச்சனை விடுதலையான ரட்சிப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, வேதத்துல அதன் ரகசியங்கள் வேறையா இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 1 கர்த்தர் சோத்ரம், அங்கே ரட்சிப்புக்கான வழியை கர்த்தராகிய தேவன் ஆயத்தப்படுத்த நாம் பார்க்க முடியும். அவருடைய 21 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1 அவருடைய 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லும் பொழுது எதிலிருந்து ரட்சிப்பு அழகாய் சொல்லப்பட, அவளுக்கு மாரணை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சோதர, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்களாங்க. முதல்ல ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் தான் ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர என்று சொல்லி ஜெபி கடைசியாக ஜெபித்து முடிப்பது உண்டு. அந்த வசனம் சங்கீத 103 சங்கீதத்தில் வாசிக்கிற வேளையில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு முடிச்சு நம்ம ஆமையன் போட்டு போயிடுறோம். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா, அவருன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்து அதுல இருந்து ரட்சிப்பு கிடைத்தாதான் சொல்லப்படுது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுதே அவருடைய சரீரத்துக்கு வியாதி மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரத்தில் திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. சோத்ரோ, 4 சேர்ந்து கட்டில கொண்டு வந்தாங்க. இயேசு பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உன்னை மன்னிக்கப்படும், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ரட்சிப்பு என்பது எங்கே இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஆண்டவராய் இயேசு என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை தந்தார் என்கிற நம்பிக்கை இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம் பெறுகிறதுனால அவன் பாக்கியவான் அல்ல. வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் இதயத்தை வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தியாக விருத்தியாக மனுஷனுடைய உள்ளம் எல்லாம் இருமாப்புள்ளதாய் கடந்து போகிறது. ஆமென். கடந்த வாரம் கூட கர்த்தருடைய ஆவியான கடைசி வசனம் நினைக்கிறேன். சோ, இவ்வுலகத்தில் 1 Timothy 6:17 சொல்லப்படுகிறது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தைகள் உள்ளவர்களாய் இராதபடிக்கு நாம் அனுபவிக்கிறது சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. நமக்கு தெரியும் கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் ஆண்டவர் 3 காலங்களாக சென்னையில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு எல்லாம் நம்பிக்கை அவர் மேல வைப்பதற்காக தான் மழையை கட்டளை எடுக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளையே கவனிங்க. நல்ல காலத்துல அவங்க வாசல் பக்கமா யார் போனாலும் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், அநேகரை குறித்து நான் சொல்வதனால கர்த்தர் ஸ்தோத்திரம், அநேகருடைய உள்ளங்கள் மனந்திரும்புவதாக. ஆமென். ஐஸ்வர்யவான்களா இருக்கிற அநேகருக்கு இருமாப்பு. ஆமென். அவங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்துல ஒரு பைக்கை கொண்டு வைத்தா தூக்கி வெளியே விட்டுறான். ஆமென், அல்லேலூயா. காரை கொண்டு விட்டா எடுத்துட்டு போங்கிறாங்க.
அநேகருடைய கார கதர்கள் சோதர கடந்த நாட்கள் பார்க்கும் போது நம்முடைய இந்த பாலத்தில் இரு மரங்கோ அநேகருடைய கார் இந்த ரோட்ல நின்று கொண்டிருந்தது. அல்லேலூயா. இருமாப்பா இருக்கிறவருடைய இருமாப்பை அடக்கத்தான் கத்தர் தேசத்துல மழையை கட்டளை இடுகிறார். இருமாப்பை அடக்கத்தான் தேவனாய் இயக்கத்தை இந்த தேசத்துல புயலை கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. இத மனுஷன் உண்டாக்குறதும் இல்லை, மனுஷன் நிறுத்துகிறதும் இல்லை. புயலை உருவாக்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரத்தாலும் முடியாது. மழையை உருவாக்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் முடியாது. அதை உருவாக்கவும் அதை நிறுத்தவும் வல்லமுள்ள கர்த்தராகிய தேவன் அவர்தான் ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகையினால தேவ மக்களே கத சோத்திர இன்னைக்கு ஏனையா இந்த பாடுகள் ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த இருமாப்பான மனிதன் மனம் திரும்ப மாட்டானோ? ஆமென். ரட்சிப்புனா என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. பாவத்திலிருந்து விடுதலை பெறும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் நீங்கள் ஆண்டோட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் பாக்கியவானா இருக்கிறதுக்கு அடையாளம், நான் நோய் இல்லாமல் இருந்தா பாக்கியவான். நீ நோய் இல்லாமல் இருந்தா பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ மக்களே, இன்னைக்கு பாக்கியவான் ஒரு மனுஷன் தன் அக்கிரமத்திலிருந்து. அழகா இந்த வசனம் சொல்லுகிறது, 103:3 அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அது ஒரு பெரிய ரட்சிப்பு. ஆமென். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது சோத்ர அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோத்ர குமாரனை பிறகு இயேசு என்ற பெயருடைய அவருடைய சகல தம்முடைய ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை போல வைத்திருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டா வருவாரு, போனா போவார். தேவ பிள்ளையை சோதனை கத்துடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல பாரப்படுத்துல சொல்லுகிறேன், தேவ சமூகத்துல வரும் பொழுது நம் கையை நீட்டுகிறது கையை அசைக்கிறது கூட யோசித்துதான் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை காலை நீட்டலாம், கையை நீட்டலாம். இன்னைக்கு மேடைகள் எல்லாம் ஆடம்பரங்களாக சோத்திரம் வித்தியாசமான மேடைகளாய் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியை நினைப்படுத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் வரும் பொழுது பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் ஒருவனை பாக்கியவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுதுதான் அவனுக்கு பாக்கியவனாய் மாறுகிறான். ஆமென். அவன் ரட்சிக்கப்படுகிறான். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாம் கடந்து வரும் பொழுது லூக்கா 1 அவருடைய 74 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:74 தமது ஜனத்தை சந்தித்து சகல ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில நம்மை ரட்சிக்கும்படிக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு வந்து ஒருவனை முதலாவது பாக்கியவானாய் மாற்றுகிறது பாவத்திலிருந்து விடுதலை தந்து. இதிலிருந்து விடுதலை தரும் பொழுது வியாதி நீங்குது. இரண்டாவதாக லூக்கா எழுதும்போது லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேகர் இயேசுவை பின்பற்றி வரும் பொழுது அநேகர் நினைக்கிறாங்க வேதனை வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும் என்று. நான் சொல்லுவேன், அருமையான தேவ பிள்ளை, உண்மையாய் ஆண்டவராக இயேசுவின் ரட்சிப்புகளை நீ கடந்து வரும் பொழுது முதல்ல நீ சோதரும் பாக்கியவானாய் மாறுகிறாய், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய், நோயிலிருந்து விடுதலை பெறுகிறாய். ரெண்டாவது உன்னை பகைக்கிறவளும் சத்துருக்களும் உன்னை விட்டு பின்வாங்கி போகும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அநேகர் சொல்றாங்க, நான் கிறிஸ்தவன் ஆனதுனால எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க. நோ, அந்த வார்த்தைக்கு நான் இந்த சத்தியத்தில் இடம் இல்லை. ஆமென். நீ கிறிஸ்தவன் ஆனதுனால நீ அமை உண்மையா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை பின்பற்றும் பொழுது உனக்கு சத்துருக்களை கர்த்தராகிய தேவன் விலக்கி தருகிறவர். அல்லேலூயா. அநேக சொல்றேன்னா நாங்க சோத்ரு கிறிஸ்தவ மதத்தில் வந்ததுனால கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால எல்லாரும் என்ன செய்யறாங்களா? வேதத்தில் அப்படி இடம் இருக்கா? பகைக்கிறாங்கன்னு இடம் இருக்கா? பகைக்கிறவளை விளக்கும்படி தானே இயேசு ஐயா வந்தாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க?
பக்கத்துல கையபடி சொல்லுங்க, நீ இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சத்துருக்களையும் உங்களை பகைக்கிற கத்த விலக்கி தருவார். பக்கத்துல கையபடி சொல்லுங்க, ஐயா கையபடி சொல்லிருங்க. அல்லேலூயா. அப்படித்தானே சத்தியம் சொல்லுது? சத்தியம் என்ன சொல்லுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ மக்களே, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அல்லது வேதத்தில் நம்ம கடந்து போகும் பொழுது, ஆண்டவர் இயேசு வரும்பொழுதே சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், அவர் பாலகனாய் பிறக்கும்னே சொல்லப்பட்ட வார்த்தை, பாலகனாய் மனிதனாய் பிறக்கும்னே சொல்லப்பட்ட வார்த்தை. நீ கிறிஸ்துவ பின்பற்றினால் வேதனைப்படும் சொல்லியனா, நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். என்ன படல? மீட்கப்படவில்லை. ஆமென். அவர் சொல்லுவ, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். அப்படித்தானே வசனம் சொல்லுது? கர்த்தரால் மீட்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அவர் அடக்கி போடுவார். ஐயா, பகஞ்சனையும் பழிகாரனை அடக்கி போடுவார். அவன் எப்படிப்பட்ட பகஞ்சனா இருக்கட்டும், பழிகாரனா இருக்கட்டும், சத்ருவா இருக்கட்டும், உன்னை எதிர்க்கிறவனா இருக்கட்டும், நீ மெய்யான ரட்சிப்புல கடந்து வரும் பொழுது உன்னை கர்த்தராகிய தேவன் பகத்தில் சோத்ரம் அவன் பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதைத்தான் இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது மோசே சொல்லி முடிக்கிறார், உனக்கு ஒப்பானவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. சொல்லுங்களாங்க, இப்ப மறுபடியும் செய்ய போறீங்க, பக்கத்துல கைப்படி சொல்ல போறீங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட சகோதரியே உனக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட சகோதரா உனக்கு ஒப்பானவர் யார் சொல்லுங்க? அல்லேலூயா. நீ யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவால் ஐயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இதை மறந்து, நான் பாக்கியவானா இருக்கல, எனக்கு வேதனை 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 சோதனை, ஆமே சோதனையை சாதனையை மாற்றுகிற கர்த்தர் அல்லவோ அவர். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தர், இதை இன்னைக்கு யாரும் பிரசங்கம் பண்றதில்ல. கர்த்தராகிய தேவனிடத்தில் நீ வந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கர்த்தராக தேவனிடத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். பக்கத்து வீட்டுக்கார கர்த்தர் சோத்திரம் உனக்கு எதிராளியா நிற்பான். எப்படி நிற்பான்? என் நீ என்ன கேட்டு வாங்கியிருக்கிற? ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கியிருக்கிற. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரால் ஆசீர்விக்கப்பட்ட ஜனவனை எழுத்து ஒருவனை எழுத்து நிற்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆமென். இன்னைக்கு இந்தியா முழுவதும் கர்த்தர் சோத்துற ஒரே புலம்பல், புலம்பல். என்ன புலம்பல்னா, கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். சோத்துற வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுது, உனக்கு ஒப்பானவன் யார்? அவனுடைய சத்துருக்குடைய வாசலில் நீ என்ன செய்வாய்? மிதிப்பாய். தேவப்பிள்ளையே, வேதத்தை ரகசியங்களை நம்ம அறிந்தால் விசேஷமாக இருக்கும் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவராக ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசரை அனுப்பி வைக்கிறார் ஆபிரகாம். இவன் கடந்து போய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரை சொல்லான். அவன் கடந்து போன பொழுது அங்கே நான் பார்க்கிற வேளையில் கர்த்தரே ஸ்தோத்திரம் பாருங்க, அங்க போய் லாபானுக்கு வீட்டில் போய் சேர்ந்தாச்சு. லாபானுக்கு வீட்டில் போய் அங்க ரெபேக்காளை ஸ்தோத்திரம் கேட்கிறாங்க, சம்மதம் கேட்கிறாங்க. சம்மதம் கேட்டு எல்லாம் கேட்டு முடிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் சம்மதித்து, இவளும் நானும் ஸ்தோத்திரம் இந்த வேலைக்காரன் எலியேசர் கூட போகிறேன்னு சொல்லி கிளம்பி புறப்பட்டுட்டான். இவ புறப்படுகிற நேரத்தில் அவளுடைய சகோதரமாரெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னான் தெரியுமா? எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய். கோடா கோடியாய் வசனம் எங்க இருக்கு? ஏதாவது திடீர்னு சொல்ல முடியுமா? ஆதியாம் 24:60 போடுப்பா. அல்லேலூயா. அப்ப சோதர அங்க சொல்ல, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். கதை சோதரோ அடுத்த வார்த்தையை நீங்க வாசிக்கலாமே, அது ரொம்ப முக்கியமான வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களா என்று ஆசீர்வதித்தார். சொல்லுங்களா, என்ன செய்தாங்களா? ஆசீர்வதித்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தவங்க யார் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுக்கு தூரமானவர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளையே, லாபானு அவனை சார்ந்தவர்கள் எல்லாரும் சோத்திர விக்கிரக வழிபாடுகாரங்க. ஆனா இப்போ சோத்திரம் அந்த எலியாசரோடு இறங்கி போகும்போது சொல்லுகிறேன், எங்க சகோதரியை நீ எப்படி பெறுவாயாக,
கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பார்களாக என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? ஒரு அல்ல சொல்லுங்களாங்க, ஆசீர்வதித்தாங்க. ஆமென். உலக மனுஷனே சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பாயோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் சத்துருக்களுடைய வாசல்களை மிதிப்பார்கள் என்று சொல்லப்பட, இச்சகம் பேசி அடங்குவார்கள். பேசுவாங்க ஐயா, பேசுவாங்க. என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்ல வேண்டிய காரணம், நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யிட்டு போங்க, பேசிட்டே போங்க. ஆனா நீங்க ஒரு நாள் அடங்குவீர்கள். ஏன்னா கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறும்பொழுதுதான் ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருது. நான் பாவத்திலே வாழ்ந்து விட்டு எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, விரோதமா இருக்கிறாங்க, எதிரா பேசுறாங்க, எதிரா பேசுறாங்க, சூனியம் வச்சிட்டாங்க. என்ன வச்சிட்டாங்க, என்ன வச்சிட்டாங்க ஐயா? இந்த நாட்களில் ஊழியக்காரர்களுக்கு விரோதமா சூனியம் வச்சு காமை அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்கன்னு எல்லாம் புரளி வருது. ஆமென். எண்ணாகம் 23:23 சொல்லுகுது, சோத்ர இஸ்ரேவேலுக்கு விரோதமான மந்திராவும் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்ன, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையாய் நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்கு விரோதமாய் எந்த குறியும் ஒத்து வாய்க்க போறது இல்லை. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுது என்னோட வேலை பார்த்திருந்த ஒருவர் இடத்த வந்து கேட்டே, தம்பி நீ என்னப்பா எப்போவுமே இந்த ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் போய் ஃப்ரீயாக பேசிட்டு வந்துடுற, நீ எங்கே போனாலும் அவங்க உன்னை கூப்பிட்டு நல்லா பேசுகிறாங்க. அவர் என்னோட டால், நல்ல மீசை, அவருக்கு பேரே வைத்தியராகும், அங்கே வைத்தியர்னா தான் தெரியும் சோத்துரு. ஏன்னா நல்ல அடிமுறை எல்லாம் தெரிந்தவர். கதை சோத்துரு. ஆனால் உனக்கு வைத்தியர்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். என்ன செய்கிறவங்க தான் சூன்யம் பண்ணுகிற வைத்தியர். அல்லேலூயா. இதனால இவரை காணும்போது சில அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பயம். ஆனால் என்ன பார்த்து கேட்டார், தம்பி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறிய, எல்லாரும் ஒன்று காணும்போதெல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனால் நம்ம காணா ஒருவனும் என்னோட கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னார். அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னார், தம்பி உனக்கு காலடி மண் எடுக்கணும்னாரு. என்னடி மண்? காலடி மண் எடுக்கணும்னாரு. நான் சொன்னேன், அண்ணே காலடி மண் எடுத்தால் கொஞ்சமாக தான் கிடைக்கும், நான் உருண்டுறேன் தரையில, உருண்டுறேன், நான் உருளுறேனே, நீங்க அள்ளிட்டு போங்க. ஆனா நாளைக்கு ஏதாவது வந்தா எங்கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா எனக்கு விரோதமா எந்த மந்திரமும் நிற்க போவதில்லை, குறி சொல்ல நிற்க போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நான் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படவில்லை, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க. சொல்ல முடியுமா உனக்கு? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். என்னுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், பகைக்கிறவர்களாரும் எங்க தராகி தேவன் விலக்கி தருவார். அல்லேலூயா. அழகா லூக்காவில் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்கள் நின்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்காய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ நம்ம பகைக்கிறவருடைய கையிலிருந்து அவர் என்ன செய்கிறவர் சொல்லுங்க? ரட்சிக்கிறவர், சத்துருக்களை நம்மை மீட்டு கொள்ளுகிறவர். ஆமென் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. அவர் மீட்டுக் கொள்ளுகிற தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, இதற்காய் அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் என்ன செய்தார்? அநேகர் அது புரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன மீட்டுக் கொள்ள தேவன் என்ன செய்தார்? கலாத்தியர்களின் நிருபம் 3:13, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கிற வேளையில், கலாத்தியர் 3:13 வாசிக்கிற வேளையில் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இப்ப நியாய பிரமாணத்தின் சாபம் நம்ம மேற்கொள்வதில்லை. ஒருவன் ரட்சிக்கப்பட்டான்னு வைங்களாம், கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் சாபங்கள் ஒரு மனிதனை அணுகுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிற நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கையா, நியாய பிரமாணத்தின் பிரகாரம் எனக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் அது என்னை அது சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யார்? உன் சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பகைக்கிறவர்களையும் சத்துருக்க கையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கும்படியாய். இனி எங்கேயும் போய் சொல்லாங்க, யாராவது சொல்லாதுங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எல்லாரும் பகைக்கிறாங்கிற வார்த்தை இந்த வாழ்நையோடு முடிச்சிருக்கணும். ஆமேன். அவங்க பகைக்க மாட்டாங்க, பகைக்கிறவளை அடக்குகிற ஆண்டவரோடு இருக்கிற, சத்துருக்களை அடக்குகிற ஆண்டவரோடு இருக்கிற. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும். ஆமேன். அநேகருக்கு இப்போ பயம். ஒருவேளை ஆண்டவரை விசுவாசித்து வருகிறதுனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். நான் சொல்லுவேன், ஊரே எதிர்த்து வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை ஒருவர் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. சொல்லுங்க, எங்கே போனாலும் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஐயா. சொல்ல முடியுமா? உனக்கு தைரியமாக சொல்ல முடியும், இயேசு நான் ரட்சிக்க கழுவப்பட்டிருக்கேன் சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வாரம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு நாங்கள் வந்திருந்த பொழுது ஆவியானவங்களுக்குள்ள ஒரு காரியத்தை உணர்த்தினார். உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடைய ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார் நாங்கள் சகோதரராக ஜபிக்கும் பொழுது. பாருங்க, ஜபித்து கொண்டிருந்த வேளையில் ஸ்தோத்திரம், போன வாரத்தை ஸ்தோத்திரம் ஜபக்குறிப்பு யாருக்கா சொல்ல முடியுமா? கர்த்தரை நம்புகிறவன் அசையாமல் ஏத்திருக்கிற சியோன் பர்வத்தை போல இருப்பான். என்னென்றே அசையாமல் ஏத்திருக்கிறேன். அப்ப இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தையை வந்த பொழுது ஆவியான உணர்த்தின ஒரு காரியம். கதை சோத்துருவோம். நமக்கு முன்னால சோத்துரு திருவிருந்து எடுக்கும்போது பந்தியில பங்கெடுக்கிறவங்க அப்பத்தே ரசத்தையும் வாங்கி இயேசுவின் ரத்தம் சரீரம் என்று சொல்லி உட்கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவனை குறித்து ஆண்டவர் உணர்த்தின பொழுது ஜபத்தில் நாங்கள் போராடி ஜபித்திருக்கிறோம். உங்களுக்கு அறிவிக்காய் சொல்லுகிறேன், கவனிங்க. கதை சொல்ற விசுவாசத்தோடு கூட அப்பத்தை ரசத்தையும் இயேசுவின் ரத்தம் என்று சரீரம் என்று சொல்லி ஒருவன் உட்கொள்ளுகிற வேளையில், விசுவாசத்தோடு உட்கொள்ளுகிற வேளையில், அது அவருடைய சரீரத்துக்கு ரத்த நாளங்களை சுத்தப்படுத்தும். ஆமென். டெங்கு ஃபீவருக்கு கதை சோத்துரு பப்பாளி இலையில அரைச்சு குடிக்க சொன்னாங்களாம். ஆமென். அதனால் ஒரு ஆள் அரைச்சி குடிச்சு என்னன்னா ரத்தமே உடம்புலேருந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய சரீரத்தில் வியாதியை மாற்றுகிறார். அது புஷ்டியை கொடுக்கிறது. என்ன கொடுக்குது? ஆமாம். அல்லேலூயா. நாங்கள் வைராக்கியமாக ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆண்டவரே ஒரு நாள் ஆகியிலும் உங்களுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் ஏற்றுக்கொண்டுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லவே மாட்டீங்க போல இருக்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வியாதி உள்ளவனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை இன்னொருடைய சரீரத்தில் ஸ்தோத்திரம் கொண்டு போகும் பொழுது அவனுடைய வியாதியுடைய சரீரத்தில் என்ன செய்து வருது? ஆமென். அல்லேலூயா. கடந்த ஒரு தாயார் சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு ஸ்தோத்திரம் காயப்பட்டு அவனுடைய சரீரத்தில் ரத்தம் போன பொழுது சிலருடைய ரத்தத்தை வாங்கியுடைய சரீரத்தில் ஏற்றப்பட்டது. இப்போ பொய் சொல்றத துணிஞ்சு சொல்லுகிறான். பொய் சொல்றதுல தேவையில்லாத கெட்ட வார்த்தை எங்கிருந்து படிச்சானே தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த இரத்தத்தின் வழியா என் மகனுக்குள்ள வந்ததோ என்று எண்ணுகிறேன்னு சொன்னாங்க. எந்த இரத்தத்தின் வழி? யா, அவருடைய சரீரத்துல இன்னொருடைய இரத்தம் அடைக்கப்பட்டதே, அந்த இரத்தத்தின் வழியா என் மகனுக்குள்ள வந்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆவியான சொல்லி தந்தார், சோத்ரு நீ இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீ புசித்து பானம் பண்ணும் பொழுது நீ இயேசுவின் குணாதிசயம் உள்ளவனாய் மாறுவாய். யாராய் மாறுவாய்? இயேசுவின் குணாதிசயம் உள்ளவனாய் மாறுவாய். நீ சாந்த சொருபியாய் மாறுவாய். ஆமென். கெட்ட வார்த்தை வாயில வருமா? வராது. பொய் வருமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறாய்? தேவ பிள்ளையே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி
உன் சத்துருடைய கையிலிருந்து உன்னை தப்பு வைக்கத்தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக அவர் சாபமான சிலுவையிலே என்ன செய்தாராம், நமக்கு சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் கடந்து வரும் பொழுது, தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிற வேளையில் 14 மட்டும் வாசிக்கலாம், 14 வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். வரலையா சொல்லுங்களாங்க. அருமையான தெய்வ மக்களே, இயேசு நம்ம சத்துருடைய கையிலிருந்து நம்ம விடுதலையாக்கவும், நம்முடைய சோத்திர பகைக்கிற இடத்துல விடுதலையாக்குறது மட்டுமல்ல, இங்க சொல்லப்படுது அவர் நம்மை சகல அக்கிரமத்தில் மீட்டுக்கொண்டு. எந்த அக்கிரமம்? சகல அக்கிரமம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அக்கிரமம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை நம்மை கழுவி சுத்திகரிக்கும். வேதம் சொல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், மீட்டுக்கொண்டு பாருங்க, தமக்குரிய சொந்த ஜனங்களாக. யாருக்குரிய சொந்த ஜனம்? இது பெரிய காரியம் இல்லை. அநேகம் நினைக்கிற தமக்குரிய சொந்த ஜனம்னு சொன்னால் கதை. அதனால தான் இன்னைக்கு நம்ம சரியாக இல்லாதனால தான் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு இன்றைக்கு உலக மனுஷன் சொல்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எங்கே போகணுமா? எங்கே போகணுமா? 2020 போகலைன்னு உங்களை வைக்க போகிறது இல்லையா? ஆமென். நீங்கள் ஒன்றில் சொத்துறோ கிறிஸ்துவை விட்டு திரும்பி வரணும், இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போகணும். ஆமென். நான் நினைக்கிறேன் 2020 அவங்களே வந்து கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று பிரசங்கம் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவர் தான் ஐயா பாவத்திலிருந்து விடுதலை பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஆமென். இன்னைக்கு கங்கை நீர் சோத்திர அநேகருடைய பாவத்தை போக்கும் என்று சொல்லுகிறாங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் தான் ஐயா பாவத்தை போக்கும் அப்படின்னு அவங்களே சொல்ல போறாங்க, நம்ம இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சோத்திர சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக. என்ன ஜனம்? சொந்த ஜனம். இதுக்கு என்ன செய்யணுமா? யோவான் 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. ஐயா இந்த விசுவாசத்துல தான் ஐயா இதெல்லாம் வந்து நிற்குது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் குமாரனாய் வந்தவர், மனுஷனாய் வந்தவர். அவர் வந்த பாவத்திலிருந்து மட்டுமல்ல, எங்களுடைய சத்துருடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாய். அல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரத்தில் அந்த வசனம் 74 வசனத்தை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. இயேசு வந்த முகாந்தரம் என்ன? பாவத்தில் என்னை விடுதலையாக்கி என்னை பகைக்கிறோடைய கையிலிருந்தோ என் சத்துருடைய கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியா இயேசு வந்த அந்த உலகத்தில்? நான் நீங்கள் சொல்லணும், இயேசு அதுக்கு தான் ஏன் வந்தார். ஆமென். அவருடைய சொந்த ஜனமாக இருப்பதற்காய். அழகாக சொல்ல, சொந்த ஜனமாகவும் சொத்துருவோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல பாருங்க, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம். பக்தி வை, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம். என்ன வைராக்கியம்? இன்னைக்கு நற்கிரியை செய்கிறதுனா அநேகருக்கு கஷ்டமாக இருக்குது. நற்கிரியை செய்கிற ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். இன்னும் ஒரு வைராக்கியமான நற்கிரியை கத்த செய்ய அழகாக சொல்வது, செய்கிறவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா நம்ம சுத்திகரித்து நம்மை நற்கிரியை செய்வதற்கு பலவான்களாய் கத்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கிரியை செய்கிறவளாய் மாற கர்த்தராகிய தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். என்ன செய்யணும்? வேதம் சொல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ கிரியை செய்யலைன்னா உன்னோட விசுவாசமே இல்லை. ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை. சோதனை ரட்சிக்கப்பட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சபையில் அங்கம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக பின்பற்றுகிற சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். உண்மையாய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராய தேவன் நம்ம நற்கிரியை செய்ய கிரியை செய்கிறவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ நற்கிரியை செய்யறதுக்கு ஆயத்தமா? நீ நற்கிரியை செய்யலைன்னாலே நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவனுடைய கவனிங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். கர்த்தர் எப்படி வைக்க விரும்புகிறார்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படி வைக்க விரும்புகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் அவருடைய 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது கர்த்தர் சோத்திரம், இப்ப நீங்க 14 மாத்திரம் வாசித்தா போதும்னு நினைக்கிறேன், 14 இருந்தே வாசிக்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் வாசிங்க, என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவை, எல்லா வசனமும் தேவை. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, என்ன செய்யாத. நீ யார போல இருக்கிறாய்? மனுஷருடைய பார்வையில நீ ஒரு பூச்சியை போல இருக்கிறாய். யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு என்னும் பூச்சியே. அங்கே உபாகம் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது சோத்திரம், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனா இங்க என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோபு என்னும் பூச்சியே. இந்த மழைக்காலத்தில் நிறைய பூச்சி நம்ம ஊர்ல வந்திருக்கும், அப்படித்தானே? அநேக வீடுகளில் அநேக பூச்சிகள் வந்திருக்கும். ஒரு பூச்சியை நம்ம உயிரோட என்ன செய்யல? அல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் இந்த பூச்சியை எப்படியெல்லாம் சாகடிக்க முடியுமோ சாகடிக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பூச்சியை போல பார்ப்பாங்க. ஆமென். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே. கர்த்தருடைய பிள்ளைய வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் திரள் கூட்டமாய் இப்போ கூடுகிறது இல்லை, அங்கங்கே சிறு சிறு கூட்டமாக தான் கூடியிருக்கு. அது ஒரு நாள் சியோன் மலையில் நிற்கும் போது அந்த திரள் கூட்டத்தை பார்க்க முடியும். அந்த சியோன் மலையில் எல்லாரும் ஒன்றா நிற்கும் பொழுது தான் அந்த திரள் கூட்டம் எவ்வளோ மேன்மையானது பார்க்க முடியும். ஏன்னா ஆபிரகாம் சந்ததி ஒருவராக எண்ண முடியாது, எண்ணவே முடியாது. அதனால கர்த்தர் ஆங்காங்கே வைத்திருக்கிறார். நீ எல்லாம் எண்ணி கணக்கெடுக்க வேண்டாம், சோத்திரி சிறு பூச்சியா நீ பார்த்துட்டே போ. ஆமென். ஆனால் சொல்லுகிறார், யாக்கோபின் சிறு பூச்சியே என்னும் பூச்சியே, இஸ்ரவேலி சிறு கூட்டம், என்ன செய்யாத, பயப்படாத. பாருங்க, பார்க்கும்போது சின்ன கூட்டம், பார்க்கும்போது சிறு பூச்சியுடைய அனுபவம். இந்த மழைக்காலத்தில் வர ஈசல் போல சோத்திரம் கொஞ்சம் பூச்சி பூச்சியா அங்கங்கே கூட கூட்டம் கூட்டமாக கூடுது சோத்திரம். அது தமிழ்நாட்டில் கூடலாம், இந்தியாவில் கூடலாம், உலகத்தில் எந்த மூலையிலும் கூடலாம். ஆமென். ஆனால் அந்த பூச்சியை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் அந்த ரட்சகர் என்று எடுத்திருக்க, அந்த ரட்சகர் உரைக்கிறார், உன்னை மீட்டெடுத்த ரட்சகர் உரைக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய கிரியைக்கான நோக்கம் என்ன? இதோ போர் அடிக்கிறதற்கு, நீ நற்கிரியைகளை செய்வதற்கு, சோதனை போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள என்னமாக்குறாங்க, பார்வையில் நீ பூச்சி, செயல்பாடில் நீ எந்திரம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கூனிப்பட சேர்ந்து கப்பல் என்ன செய்தான், மறிச்சிட்டு தான் கடலில். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை குறித்து நீ அறியணும். நீ பார்வையில் பார்க்கும் பொழுது பூச்சி தான், செயல்பாடு என்ன தெரியுமா, போரடிக்கு நான் உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள இயந்திரம். பூச்சிக்கு பல்லு இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னை தேவ ஜனங்கள் புரியலை, நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா நான் பாக்கியவான் தான், எனக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை, நான் பார்வையில் பூச்சி, செயல்பாட்டில் எந்திரம். ஆமே சொல்லுங்களாங்க. இப்ப பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க மற்றவர்கள் பார்க்கும்போது பூச்சி, செயல்படும் பொழுது எந்திரம். மாத்திக்க போறோம், மாத்திக்க போறோம். நீ பார்வையில் பூச்சி, செயல்பட்டால் எந்திரம், செயல்பட்டால், செயல்பட்டால். அப்ப என்ன செய்யல இது வரைக்கும்? ஏன் பகைஞ்ச இருக்கிறான், ஏன் சத்துரு இருக்கிறான், நீ என்ன செய்யல, நீ என்ன செய்யல, செயல்படல. நீ பார்வையில பூச்சி தான், செயல்பட்டா தான் தெரியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, வார்த்தைகளை கவனிக்கணும். நான் எப்படி பாக்கியவானாய் மாறுவேன்? மனுஷனுடைய பார்வையில நான் பூச்சி, நான் செயல்பட்டால் யாராய் மாறுவேன்? அவன் புதிதும் கூறமே உள்ள பற்கொள்ள எந்திரம் ஆக்குகிறேன். அப்ப செயல்பட்டாதான் எந்திரம் ஆக்குவார். அல்லேலூயா. அடுத்ததற்கு, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாய். மலைகளை மிதித்து, அடா எந்த பூச்சியா மலையை உடைக்க முடியும்? ஆனா ஒன்னால முடியும். நீ கத்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா ஒன்னால முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதுக்கு தான் உன்ன கத்தராகிய தேவன் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். கத்தனை ரட்சித்து வைத்திருக்க தெரியுமா? அநேக மலைகள் உனக்கு முன்னால வரும். நீ பார்வையில பூச்சியா இருப்பாய். நீ செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கூர்மையில எந்திரமாய் மாறுவாய். அநேக மலைகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அமைதியா இருக்கிறாங்க. நம்ம தான் செயல்படுறதே இல்லையே, கேட்கறதோட சரி. அல்லேலூயா. மூணு வேளை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற அமை சோம்பேறி மாதிரி ஆயிட்டோம் நம்ம எல்லாம். நீ செயல்பட்டு பாரா, கத்தோட எந்திரமா தான் வைப்பாரையா. எப்படிப்பட்ட எந்திரம்? புதிதும் கூர்மையுள்ள பற்கொள்ள எந்திரம். என்ன எந்திரம் சொல்லுங்களாங்க? நான் செயல்பட்டால் புதிதும் கூர்மை உள்ள பற்கொள்ள எந்திரமாய் கத்தரனை எடுத்து நிறுத்துவார். நான் மிதித்தால் மலைகள் நொறுங்கும். சொல்லு தேவ பிள்ளையே, நீ மிதித்த என்ன நொறுங்கும்? மிதித்த என்ன நொறுங்கும்? அப்படித்தானே வசனம் போய் சொல்லாது இல்ல. அல்லேலூயா. ஐயோ தலையில அடிச்சிட்டு, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் என்ன செய்ய, என்ன செய்ய? நீ தலையிலே அடிச்சு அடிச்சு தலைய உடைக்காத. நீ மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிச்சா அது உடஞ்சு போகும். நம்ம எல்லாம் எங்க அடிச்சு உடைக்கிறோம்? கிறிஸ்தவனை தலையில அடிச்சிட்டு இருக்காயா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளையும் குன்றுகளையும் நீ பதருக்கு ஒப்பாக்கும்படி கர்த்தரை தெரிந்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஏன் ரட்சித்து வைத்திருக்கிறார். இனி அநேக நினைக்கிறது என்னன்னா, மலைன்னு சொல்லும்போது கர்த்தர் சோத்திர எமையை போய் மலையை போய் மிதிச்சிடாதீங்க. ஆமென். அந்த மலைங்கிறதெல்லாம் வருகிற பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு வருகிற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மேலே ஏறுன்னு மிதிச்சா அது என்ன செய்யுமா? அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல், மலையில எத்தனையோ பூச்சி பறக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீ உண்மையாக கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தால் பிரச்சனையில் மிதிப்ப அது நொறுங்கும். அது சொல்ல, மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து நொறுக்கி போடுவாய். நீ தூற்றுவாய். என்ன செய்வாயாம்? தூற்றுவாய். அது என்ன செய்யுமா? பறக்குமா? ஆமே. பறக்கிற பூச்சி இப்போ மலையை பறக்க பண்ணுமா? அம்மே சொல்லுங்களாங்க. அல்லே லோயா. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு மலையை பார்த்தாலே பயமாக இருக்குது. பிரச்சனையை பார்த்தாலே என்னவா இருக்குது? பயமாக இருக்குது, பயமா இருக்கு. அதான் சொன்னார், சோத்ர இஸ்ரவேல் சுருக்கிவிட்டோமே, நினைச்சியாத, பயப்படாத. இன்னைக்கு யாரும் சாட்சியில கூட சொன்னாங்க, பயப்படாத, இந்த வியாதிக்கு என்ன செய்திடாத, பயப்படாத, பயப்படாத. சோத்ர தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எத்தனை பெரிய வாக்கு தத்தம் கொடுக்குறாரு தெரியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் மலை போலதான் வரும். ஆனா இவங்க மிதிச்சா அது என்னவா மாறிடும்? பதறா மாறிடும், பதறா மாறிடும். அதுக்காக தான் ஒன்று தெரிந்து வைத்திருக்கிறோம். உன் பிரச்சனையை வச்சுக்கிட்டே சோத்திரம், பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது. உலகமே சொல்லுது, எறும்பு ஊற எறும்பு ஊற கல்லும் தேயுமா? நீ ஒரு பெரிய ஆளாக இருக்கிற, குறைஞ்சது 50 கிலோ இல்லையா நீ? ஆமென். குறைஞ்சது எத்தனை கிலோ இருக்கிறோம்? ஆமாம், 50 கிலோயாவது இருக்கிற. நீ நடந்தாலாவது அது கொஞ்சமாவது தேய வேண்டாமா? நான் செயல்படவே மாட்டேன். அநேகருக்கு என்னன்னா சொத்து. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. என்ன எழும்பிக்கிட்டாங்கன்னா, அவங்க கட்டுகளை உடைக்கிற ஊழியம் வச்சுட்டாங்க, மலைகளை பெயர்க்கிற ஊழியம் வச்சுக்கிட்டாங்க. சொத்து அவங்க கட்டை உடைக்கிறதுக்கு உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவங்க கட்டை அடைக்கிற கட்டு அவங்களுக்கு தான் கட்டு. ஆமென். ஆனா உங்க கட்டை உடைக்கிறது போல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? நீ செயல்படல, நீ செயல்படல. நீ ரட்சிக்கப்பட்டவனா இருந்த உனக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அறியாமையினால பாருங்க, ஸ்தோத்திர ஆதியாகமம் புஸ்தகத்தில் வரும்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திர 19 அதிகாரம்
பதினைந்துல இருந்து 25 வரைக்கும் ஒரு பகுதி இருக்கு, வாசித்த நேரம் போதுமானதில்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும், அந்த ஆதியாம் புஸ்தகத்துடைய 19 அதிகாரத்துடைய, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடைய 19 வசனத்தை மட்டும் போடுப்பா. ஸ்தோத்திரம். 19 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். உமது கண்களில், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி, கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி, மலைக்கு ஓடி போக, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், நான் மரித்து போவேன். என்ன போவேன், என்ன போவேன், மரித்து போவேன். லோத்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தது, அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க, அப்படின்னா உயிரோடு வாழ ஆண்டவரே எனக்கு நீ செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி நீர் சொல்லிட்டு சொல்லுகிறான். ஐயா மலைக்கு ஓடி போக என்ன செய்யாது, முடியாது. எல்லாம் கவனிங்க, நம்ம அறிந்திருக்கிறபடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்ரோ லோத்துக்கு, லோத்துடைய மந்தமேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தமேய்ப்புக்கும் வாக்குவாதம் வந்தது. கதை சோத்ரோ வந்த உடனே, சோத்ரோ அங்கே வாக்குவாதம் வந்தோடனே ஆபிரகாம் சொல்லுகிறான், லோத்தே நீ வட வலது பக்கமாக போன, நான் இடது பக்கமாக போகிறேன், நீ கிழக்க போன, நான் மேற்க போகிறேன். இப்ப லோத்துக்கு பாருங்களேன், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கவனிங்க, தேவனை கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய மந்தையும் ஆமே லோத்துடைய மந்தையும் இந்த பூமி தாங்க கூடாத இருந்ததான். அவ்வளவு ஆஸ்திக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாங்க. ஆன உடனே கதை சோத்துரு ஆண்ட அவன் சொல்லுகிறான், சோத்துரு நீ எங்க போறியோ நான் மறுபக்கம் போறேன்னா, அவன் சொன்னான் கதை சோத்துரு அழகா சோதங்குமாரா பட்டணம் சமபூமியா இருந்து அங்க போயிட்டான். சோதங்குமாரா பட்டணத்தை கத்தர் அழிக்க சோத்திர சித்தம் கொண்ட பொழுது, இந்த லோத்தையும் அவருடைய மனைவியும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் தூதர்கள் பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வராங்க. இந்த 19 வாசித்து பாருங்க, சோத்திர பொழுது விடுகிறது, வெளியே வா. வெளியே கொண்டு வந்து சொல்லுகிறார், லோத்தே ஜீவந்தப்ப மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்ல பார்த்தீங்களா, ஆண்டவரே எனக்கு பிராணனை காத்தீர், என் மனைவி பிள்ளைகளை காத்தீர், ஆனால் ஒன்று மாத்திரம் வேணாம் ஐயா, இந்த மலைக்கு ஓடி போக சொல்லாதையும். இந்த மலைக்கு ஓடி போனால் என்ன ஆயிடுவேன், தூங்க என்ன தொடர் கடைசி வார்த்தை, நான் என்ன செய்வேன், நான் செத்து போவேயா, நான் மறித்து போவேயா. அதனால் நான் வந்து இந்த பக்கத்தில் எங்கேயாவது போயிடுறேன் ஐயா, பக்கத்தில் எங்கேயாகிலும் போகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ தான் சொன்னார், ஏப்பா நீ போகிறதே போகிற, திரும்பி பார்க்காம போ. எப்படி போற, திரும்பி பார்க்காம போ. அல்லேலூயா. எல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளை கவனிக்கணும். இதில் நிறைய அநேக ரகசியங்கள் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் லோத்துக்கும் நிறைய உடன்பாடு இருக்கு. ஆண்டவர் மரணக்கண்ணில் தப்பு வைத்து, குடும்பத்திலிருந்து தப்பு வைத்து, சோத்திர பலவிதமான நெருக்கங்களை தப்பு வைத்து, தன்னுடைய குடும்பத்தை கத்தர் காப்பாற்றி கொண்டு வந்து எங்கேயாவது குடியிருக்க வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. குடியிருக்கிற சொல்ல சோத்திர, இனி நீ இங்க இருக்காத, நீ மலையில போன அந்த மலை மலையை என்னாக்கிடுவ, பதருக்கு ஒப்பாக்கிடுவ. ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இங்க நிக்காதப்பா, கொஞ்சம் முன்னேறி போ அப்படின்றார். ஆனா லோத்து என்ன சொல்லணும் தெரியுமா, ஐயா ஐயா என்னால மலைக்கு போக எனக்கு உயிர் தந்திரல, அது வரைக்கும் போதும், என் பிராணனை காக்க இத்தனை கிருபை பாராட்டினேன் அப்படின்னா, சோத்திர நான் ஜீவன் தப்புறது வரைக்கும் போதும் ஐயா, இனிமே மலைக்கு போக என்னால. அநேகருக்கு பிரச்சனையை மேற்கொள்ள சோத்திரம் மனதில் எண்ணமே வரல. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இங்க பக்கத்தில் சமபூமி இருக்கு, அதுக்கு பக்கத்தில் சோவாருக்கு போற இடம் பக்கமா இருக்கு, நான் போயிடுறேன். ஆனா ஒன்னு சொன்னாரு, திரும்பி என்ன செய்துடாத, திரும்பி பார்க்காத. ஸ்தோத்திரம். லோத்துக்கு கொஞ்சம் உள்ளத்துல பயம் இருந்தது. அவர் சொன்னார் திரும்பி பார்த்தா என்ன செய்துடுவாரு. ஆனா லோத்துக்கு மனைவி என்ன செய்தாலாம், ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 26 வசனம் சொல்லுது, 19:26 சொல்லுது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன தூணு, என்ன தூணு, ஐயா மலையை மிதித்து பதற்கு ஒப்பாக்க வேண்டிய லோத்தின் மனைவி யாரா மாறி போனா, என்ன அவன் மாறி போனா,
தேவப்பிள்ளை, இன்னைக்கு ஆவியான உனக்கு சொல்லுற காரியம், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறதுனால பிரச்சனையை பார்த்துட்டு அங்க உட்காராத, எழும்பு புறப்படு. ஆமென். அல்லேலூயா. உன்னை மீட்டெடுத்து வைத்திருக்கிறது, உயிரை தந்திருக்கிறதுனா நீ செயல்படும்படியாக. ஆனா இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் செத்து போவேன் ஐயா, நீ சாகிறதுக்கு அவர் பூச்சியா அவனை வெளியே கொண்டு வந்தார், நீ சாகிறதுக்கா இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்னன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு எப்படி போறது? லோத்துக்கு மனைவி பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே சோதோம் கோமோரா பட்டணத்தில் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, என்ன முடிஞ்சிட்டு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தான், மருமனே மருமனே வந்துடும், மருமனே வந்துடும், மருமனேன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. மருமக்களே மருமக்களே வருங்க, மருமக்களே சினிமா அந்த இதில் கல்யாண வீட்டில் போடுது, மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு நல்ல மருமக்களை கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா வரல. இப்ப சோதங்குமார அக்கினியில எரியும் போது சோத்துல இவளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ரெண்டு பேரும் ஓடி என்ன செய்வான், ஓடி ஸ்தோத்திரம், அதைத்தான் திரும்பி பார்த்தா அப்படின்னு நின்றான். இன்னைக்கு அநேகர் திரும்பி பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். குடும்பமாகிய உறவுக்குள்ளாய் பார்த்து கொண்டு நிற்கிறாய். எங்கேயோ உனக்கு ஒரு ஒப்பந்தம் நடந்ததை பார்த்து கொண்டு நிற்கிறாய். அநேக வாலிபர்கள் திரும்பி பார்க்கிறதுனால மலைகளை மலையாவே தான் பார்க்கிறீர்கள், அதை பதருக்கு ஒப்பாக்க முடியவில்லை. அல்லேலூயா. மலைக்கு என்ன செய்து போ, என்ன செய்து போ, ஓடி போனா என்ன நடக்கும்? மலை பதருக்கு ஒப்பாகும், அது நொறுங்கும். ஆனா லோத்து சொல்லுகிறான், நோ நோ நோ, நான் செத்து போவேன்னா கடைசியில் மனைவியை இழந்தவனாய் மாறினான். ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், நீ கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவனாய் பட்டவளாய் இருப்பாயா இருந்தால் பின்னிட்டு பாராதபடி அவர் உனக்கு முன்னால் வைத்திருக்கிற மலையின் மேலே ஏறி நில், அது அவன் சுக்க நோராய் உடைந்து போகும். அல்லேலூயா. சோத்திர குடும்பத்தார் வெறுத்து விடுவார்கள், ஊரார் தூற்றி விடுவார்கள். சோத்திர உனக்கு பகஞ்சனையும் பழிக்காரையும் அடக்கல மீட்டு வைத்திருக்கிறார். யாரை அடக்க? ஸ்தோத்திரம். பகைக்களிடத்திலிருந்தும் சத்துருக்களிடத்திலிருந்தும் உன்னை தப்புவிக்க கர்த்தராகிய தேவன் ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அறியல, ஆண்டவர் எதுக்காக ரட்சித்தார்? கர்த்தர் சோத்திரம் பாருங்க, கர்த்தர் சோத்திரம். ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சா, ஆண்டவரே நீ உயிர் தந்துட்டீரப்பா, நான் இனி இப்படியே இருந்துட்டு போகிறேன், முடிஞ்சா சர்ச்சைக்கு போவேன், முடியலைன்னா வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கார் கொண்டு வந்தா கூட போகாத ஆள் இருக்கையா? எங்க அவ்வளவு மலைக்கு மேலே ஏற கஷ்டம். நண்பர்கள் கூட உல்லாச பயணம் போறதுக்கு உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அது எந்த மலைக்கும் போகலாம், கொடைக்கானல் மலைக்கும் போகலாம், இமய மலைக்கும் போகலாம், எங்க போனாலும் உனக்கு கால் நல்ல துடுக்கா இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாடு சொல்லும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சோத்திரம் இந்த ஏழு நாள் உபாசம் சொல்லும் போது எத்தனை உபாசம் இருக்க போறீங்க? எனக்கு ஏற்கனவே பிரஷர், எனக்கு ஏற்கனவே சுகர், ஏற்கனவே சோத்தர் ஹார்ட் கொஞ்சம் வீக். நீ ஏறி மிதிச்சு பாரு, அந்த சுகர் எங்க போகுன்னு தெரியாது, பிரஷர் எங்க போகுதுன்னு தெரியாது. நீ அநேகருக்கு என்னன்னா மலைக்கு மேலே ஏறதுக்கு மனம் இல்லை, என்ன இல்லை, திரும்பி பார்க்கறது. அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தருக்கு சுகர் சக்கரை வியாதியோட இருந்தார். ஆமா, ரெண்டு நாள் பாஸ்டிங் இருந்தார், அது ஹை ஆயிற்று. அவன் ரட்சிக்கப்பட்டவனா ஐயா? அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனா? சிந்தித்து பாத்தியா? அப்ப இப்பவே நீ நினைக்க நீ யாரால் ரட்சிக்கப்படல சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அநேகர் எனக்கு இப்பவே ரொம்ப கண்டிஷன், நீங்கள் உடம்பெல்லாம் கெடுத்துடக்கூடாது ஐயா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னா கத்துடைய பாதத்தில் உட்காரணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு என்னென்னா தளர்ச்சியாக வருது, என்ன வருதான் அந்த நம்ம சென்னை பாஷையில், எனக்கு கேரளா இருக்கு. என்னது கேரனால என்ன கவனிப்பாக இருக்கான்? ஆ, அது என்ன வார்த்தைங்க, ஒரு ஆள் சொல்லிடுங்களாங்க, எனக்கு இப்படி இருக்கு, கேரா இருக்கா? ஆமாம், நான் கேரளாவில் யாரோ கவனிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு எப்படி இருக்கு, கேரா இருக்கு. என்னையா கேர், கியர் போட்டு ஏறு, கியர் போட்டு ஏறு. எங்க
மலையில என்ன முடியாரு சிரிக்கிறீங்களா? கத்த சும்மா சொல்லல, உங்ககிட்ட உனக்கு இருக்கிற மலைய பதற்கொப்பாக கத்தர் விரும்புகிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனையை கத்தரா இது ஒன்றும் இல்லாமலாக்க தேவன் விரும்புகிறார். நீ விரும்புகிறாயா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு அநேகர் கத்திர சுதந்திர ஆராதனைக்கு வரல. இனி கேட்டா அநேக பொய் தான் சொல்லுவாங்க. நான் அதனால கேட்கறதே இல்லை. ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்கறதே இல்லை. என் மனைவி அடிக்க கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்டீங்களா? ஏமா பொய் சொல்லுவாங்கம்மா, அதனால கேட்கறது தப்பு. யாரா உண்மை சொல்லுவாங்களா? பாவம் செய்ய வைக்கிறது ஏயா கத்திர ஸ்தோத்திரம். காலையில எழும்புறேன்னா தலைக்கு ஒரு மாதிரி இருந்ததா, குளிச்சேனா அப்படியே படுத்துட்டேன். ஸ்தோத்திரம். நீ மலைக்கு மேல என்ன செய்யலை? அநேகர் யோசிக்கிறாங்க, நானும் அப்படித்தானே, நம்ம குடும்பமும் அப்படித்தானே. ஐயா நான் பார்த்தேன் இந்த மலையில் இந்த இவ்வளோ மழை பெய்யுது, அநேகரை பார்க்குறேன், கதை சோத்துடும் அநேகர் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உல்லாச பயணம் போகிற மாதிரி அந்த தண்ணியில் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வரல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட உனக்கு என்னையா வரப்போகுது? சத்தியத்தை சொல்கிறதுனால ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் இந்த மனுஷன்கிட்ட போனால் என்ன சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறாங்க சிலர். இல்லை இல்லை, தேவப்பிள்ளை உன்னை குறித்து கத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கையா. மலைகளையும் குன்றுகளையும் நீ பதருக்கு ஒப்பாக்கணும். அவர் அதுக்காக தான் ரட்சித்து வைத்திருக்கிறார். உன்னை கொண்டதுக்கு நோக்கம் இருக்கையா. நீ மலைக்கு ஏற முடியாதுன்னு சொல்லாத. ஆமேன். சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லாத. ஆமேன். ஆவியான மறுபடியும் சொல்லுகிறார், குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு நிற்காத. ஆண்டவராக இயேசுவை பார், உன்னை ரட்சித்த தேவனை பார், அவர் தான் சொல்லுகிறார் அல்லவா, ஸ்தோத்திர கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க இப்படி ஸ்தோத்திரம். லோத்து சொல்ற மலைக்கு ஓடி போக முடியாது என்று சொல்லி போய் நிற்கிறான். அப்ப மனைவியோடு சேர்ந்துக்கிட்டான். மனைவிக்கு என்ன என்னன்னா, சரி என்ன இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி வரும்போது இனி சோதங்கோமாரா பட்டணம் பழகுன பட்டணம் அவனு ஏற்கனவே தெரிஞ்சவாச்சு. இனிமே நம்ம போன எவையா நம் பிள்ளைய திரும்பி பார்ப்பான். அதனால இவன் எங்க பார்த்துட்டா? திரும்பி பார்த்துட்டா. எப்படியா தட்டு தடுமாறி ஆகுது. இத்தனை நாள் சோத்திரம் அவனுக்கு கொடுத்த சாக்லேட்டு, அவனுக்கு கொடுத்தா டீ காஃபி டிஃபன் எல்லாம் சேர்த்து நினைச்சிட்டாவது ஓடி வருவான்னு பார்த்தா அவன் என்ன செய்யல? அவனை ஒருத்தனும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம அங்கதானே மாட்டிட்டு கிடக்குறோம். திரும்பி பார்த்தா அங்கே நின்றுட்டா, இன்னைக்கும் அங்கதான் நிக்கிறா. நான் போய் பார்க்கல, அநேகர் சொல்லுகிறாங்க. ஆண்டவர் இயேசு திரும்பி சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யாருக்கு மனைவிய? யாருக்கு மனைவிய? நீ மலைக்கு ஓட முடியாதுன்னு சொன்னா உன் வாழ்க்கையில இழப்புகளை சந்திப்பாய். எதை சந்திப்பாய்? இழப்புகளை சந்திப்பாய். ஆனால் மலையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் கத்தர் என்னை ரட்சித்திருக்கிறான்னு சொல்லி பாருறான். கத்தர் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்களாம். கத்தர் ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கல யோசுவாயின் புஸ்தகம் 14:10-12 வரைக்கும் வாசிக்கிற வேளையில் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் கத்தர் ஸ்தோத்திரம் யோசுவாட்டத்தில் வந்து சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் இப்போ வாசிக்கலாம். 14:10 ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலிருந்து. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் இப்போது நான் நிறுத்திருங்க. நாங்கள் ஸ்தோத்திரம். நான் வார்த்தையை சொல்லி போகிறேன். இங்கேயும் ஒருத்தன் சொல்லுகிறான், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். லோத்து என்னதான் சொன்னான்? எனக்கு ஜீவனை தந்தீர், கிருபையினால் என்ன தந்துட்டீர்? ஜீவனை தந்து. அதுக்காக நீர் எவ்வளோ காரியத்தை செய்து இந்த தூதர்களை எல்லாம் அனுப்பி அப்படின்னா ஊழியக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு அநேக உங்க வீட்டில் வந்து சோத்துல இந்த ஊழியக்காரங்க வந்து சோத்துல ஒழுங்க ஆராதனைக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா சோத்துல லோத்துக்க வீட்டு சோத்துல தூதர்களை அனுப்புனது போலயாக அனுப்பிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப அனுப்பி கொண்டு வந்த அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்துக்கு தந்த உயிர்ல காத்ததுக்கு ஆய் மக்கு தோத்துறையா. ஆனா எங்க போக முடியாது? மலைக்கு போக முடியாது. ஆனா இங்க வருதுன்னு சொல்லுகிறான், இன்னைக்கு இதோ கர்த்தர் சொன்னபடியே என்ன உயிரோடு காத்தார் சொல்லிவிட்டு கிளை சொல்லுகிறான். கர்த்தர் சோத்திரம். அந்த 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆனா அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்ர அழகாய் சொல்லுகிறான், சோத்ர எனக்கு இப்ப எத்தனை வயது ஆகுது, 85 வயதுள்ளவனான இருக்கிறேன். ஆனால் 45 வயதுக்கு 45 வருடங்களுக்கு முன்னால் அதே பலன் இப்பொழுது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன கேட்டான் பாருங்களாம், கர்த்தரின் ஸ்தோத்திரம், அந்த 12 வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். போதும். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன, எனக்கு 40 வயதுல சொன்ன அந்த மலை நாட்டை இந்த நாளில் எனக்கு தாரும். அவன் கேட்டு வாங்குறான். யா ஒருத்தன் சொல்ல என்னால என்ன செய்ய முடியாது, எனக்கு மலைக்கு யார முடியாது ஐயா, வயசாயிடுச்சு. என்ன ஆயிட்டு, வயசு ஆயிடுச்சு. ஆனா 85 வயசுல ஒருத்தன் சொல்ல அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் ஜம்ப் பண்ணி போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரெண்டு பேரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா, ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா. இவன் லோத்துக குடும்பம் சோதோம் கோமாரா அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட்டது. யோசுவாவின் குடும்பம், காலேப்பின் குடும்பம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் செங்கடலிருந்தும் தப்புவித்து ரட்சிக்கப்பட்டது. ஆமென். 600,000 புருஷர்களை யோசுவாவின் காலை பிந்தவர மீதி எல்லாம் செத்து போனான். அப்படி பார்க்கும் பொழுது 600,000 பேர்ல 2 உயிரோடு இருக்கிறதுல இந்த காலேப்பும் ஒருவன். ஆனால் சொன்னான், அண்ணா ஆண்டவராகி தேவன் என்னை உயிரோட காத்தார். எப்படி காத்தார், அவனு தான் சொல்ல நீர் என்ன உயிரோடு காக்க நிறைய பிரயாசப்பட்டு சொல்லுகிறான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொல்ல, நீ அநேக முயற்சி எடுத்தீர், அதான் கிருபை பாராட்டி நீர், இரக்கம் பாராட்டி நீர், எல்லாம் பாராட்டினா எனக்கு என்ன என்ன முடியாது, மலைக்கு மலைக்கு போக முடியாது. ஆனால் கேட்குறான், என்னையும் ரட்சித்த ஆண்டவர் தான், ஆனால் மலை நாட்டை தாரும். ஸ்தோத்திரம். மலை நாட்டை அவன் பெற்றுக்கொண்டான், தன் மகளாகிய அக்சாளுக்கு சுதந்திரமாய் வைத்து போனான். நீ எந்த மலையில் ஏறப்போகிற, பிரச்சனையை மேற்கொள்வதற்கு செயல்பட ஆரம்பிக்க முடியாது. இல்லைன்னா அந்த பிரச்சனை பிரச்சனை தான், அது மாறவே மாறாது. கிருபையினால சொல்லுவேன், என் வாழ்க்கையில் சிறு வயது முதற்கொண்டு தாவி சொன்ன அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். அநேகந்தரம், ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, அநேகந்தரம் நெருக்கினார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி என் வாழ்க்கையில் வந்ததான மலையை தாண்டுவதற்கு எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆமென். எங்களோட வேதனைப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலை நாட்டை தாண்டுவதற்கு தேவன் கிருபை தரலன்னா உங்க முன்ன அந்த மைக்கை நான் பிடிக்க முடியாது. விசுவாசத்துல பலன் எடுத்து வைத்த போது அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சோத்திரம், இன்னைக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறதுனால தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகட்டும். யாரையும் குறை சொல்ல வேண்டாதீங்க. என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்க, உங்களையும் ரட்சித்திருக்கிறார். லோத்தின் குடும்பத்தை ரட்சித்ததும் தேவன்தான், காலேப்பின் குடும்பத்தை ரட்சித்ததும் தேவன்தான். ஆனா லோத்து சொல்லுகிற ஓட முடியாது, ஆனா காலேப் சொல்லுகிற மலை நாட்டை எனக்கு தாரும். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தின் காலம். நாங்கள் எங்களுடைய மகனுடைய விவாகத்திற்கான அழைப்புதல் கொடுப்பதற்காக அநேக தேவ மனுஷர்களை சந்தித்தோம், ஊழியக்காரர்களை சந்தித்தோம். நான் ரொம்ப நேசிக்கிற, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கனம் பண்ணின ஒரு தேவ மனுஷரிடத்தில் நானும் மனைவியுமாய் கடந்து போனோம். அவர் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமில்லை உலகம் அறிகிற விதத்தில் கனம் பெற்ற தேவ மனுஷன். அல்லேலூயா. நான் இதை நான் சொல்லுறதுனால அநேக அடையாளம் கண்டுகொள்வேன், ஆனால் நான் சொல்றேன் அதை யாருன்னு சொல்ல விரும்பலை. அந்த தேவ மனுஷரிடத்தில் போன பொழுது அவரிடத்தில் சில வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டியதாயிற்று. பேசும் பொழுது அவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டார், ஒரு வார்த்தை சொன்னார். ஸ்தோத்திரோ, நீ ரொம்ப அவசரப்படுறிய அப்படின்னார். நான் அமைதியாக இருந்தேன். சொல்லிட்டு சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் செத்து போனா அவனுக்கு பொட்டி வாங்கறதுக்கான பணம் இல்லை, கல்ற பொட்டி வாங்க
பணம் இல்ல, அவன் அடக்கம் பண்ணுவதற்கான இடம் இல்ல. ஆகையினால நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்திட்ட போராடிட்டு இருக்கிறோம். எங்க போராடுறாங்களோ, எதுக்கு? கல்லறை தோட்டத்திற்கு. எதுக்கு? எதுக்கு கல்லறை தோட்டத்துக்கு போராடுகிறது யார் தெரியுமா? நான் நினைக்கிறேன் காலை போட அவருக்கு வயது கூட இருக்கும் நினைக்கிறேன். காலை போட அவருக்கு வயது கூட இருக்கும். இப்ப போய் என்ன போராடுகிறாங்களா? கல்லறை தோட்டத்திற்கு. தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு அந்த கல்லறை தோட்டத்துக்காக போராடுறதுக்காக ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம், ஆங்காங்கே உண்ணாவிரத போராட்டம், ஆங்காங்கே கர்த்தர் சோத்திர பேரணிகள் நடத்துகிறார்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், என் ஆண்டவராகிய தேவன் என்னை ரட்சித்திருக்கிற நம்பிக்கை உண்டுனா உனக்கு கல்லறை தோட்டம் இல்ல, கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தையே தருவார் ஐயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சரி, கல்லறை தோட்டம் எங்க, யார்கிட்ட கேட்கிறாங்க? அரசாங்கிட்ட. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சாராள் மரித்த பொழுது இலவசமா கொண்டு வைத்தானா காசு கொடுத்து வைச்சானா? சொல்லுங்களாங்க, பணம் கொடுத்து வாங்கிதான் இலவசமா தரேன்னு சொன்னான். நோ நோ, எங்க என்னுடைய மனைவிய கொடுத்து இலவசமா தர கலர் தோட்டத்தில் வைக்க மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். என்ன அப்படியே இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் காசு கொடுத்து வாங்கினான். இப்ப நாம் ஆபிரகாமின், எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, என் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன், நீ சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அருமையான ஒரு சகோதரர் உண்டு பாருங்க, கர்த்தரே ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிறார் உலகத்தில். ஒரு நாள் அவர் கர்த்தரை பின்பற்றி வந்த பொழுது ஸ்தோத்திரம், அந்த ஊரில் கொஞ்சம் அவரை பகைத்தாருங்க, ரெண்டாவது குடும்பத்தாரும் பகிச்சுட்டாங்க. அதனால் இவர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உழைப்பார், வீட்டுக்கு தேவையான பணத்தை கொடுப்பார். சோத்திரம் பிள்ளைகள் கல்யாணம் ஆன வயசுக்கான பிள்ளைகள். அப்போ ஒரு நாளில் ஒருவர் கேட்டாரா சோத்திரம், அந்த ஊரார் கூடி கேட்டாங்களாம், அவருக்கு பேர் எபனேசர். எபனேசர் சோத்ரோ, நீ செத்து போறியா? உன்னை யாரடா தூக்கி புதைக்கிறது? ஊரார் கூடி கேட்டது. வேணா ஊரே சொல்லி தந்துடுறேன் சோத்ரோ. அந்த ஊர்ல கதை சோத்ரோ, திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அருகாமையில் இருக்க திருக்குறங்குடின்னு சொல்ல ஊர்ல. அப்ப நீ செத்து போனா யாரடா புதைக்கிறது உன்னை? அவர் சொன்னாரா, பாருப்பா, நீங்க யாரும் புதைக்க வேண்டாம், 24 மணி நேரத்துக்குள்ளால பஞ்சாயத்துல இருந்து தூக்கி புதைப்பான். யாரு? அரசாங்கம் என்ன தூக்கி என்ன செய்யும்? ஹலோ, யாரு புதைப்பா? அரசாங்கம். நான் வெளியில கடந்து நாடுறதுக்கு இந்த அரசாங்கம் விடாதையா? விடுமா? எத்தனை அனாத பணங்களை புதைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சோத்திரம், மலைகளை மிதிக்க வேண்டியவர்கள் எங்க போய் நிக்கிறாங்கன்னு அக்கத்தில் சோத்திரம், எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன், ஐயா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சோத்திரம். நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க ஊர்ல எங்களுடைய நிலத்தை எடுத்த ஒரு குடும்பத்தார் ஸ்தோத்திரம், அவருக்கு மொத்தமா ஷேர் வந்தது 4 ஏக்கர், அவர் சேர்த்தது 4 ஏக்கர், மொத்தம் 8 ஏக்கர் சொத்து அவருக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அவர் கதை ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய மகள் வீட்டில் கடந்து போனார், மகளுடைய வீட்டில் இருக்கும்போது மரித்து போனார். குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து வந்து சோத்திர எங்க, அவருடைய ஆண் மக்கள் போய் சேர்ந்து சோத்திர எங்க அப்பாவை, அப்பா சம்பாதித்த பூமியில கொண்டு வைக்க வேண்டும் என்று போராடினார்கள். மவ சொன்ன, எங்க அப்பாவுக்கு பிரேதத்தை தொட்டி என நடக்கிறது வேற. எங்க அப்பாவுக்கு பிரேதத்தை தொட்டா நடக்கிறது வேற. இன்றைக்கு ஸ்தோத்திர அரசாங்க புறம்போக்கு நிலத்தில் அல்லது பொதுவான கல்லறையில சோத்திர அவரை வைத்திருக்கிறார்கள். நான் சொன்னதுதான் சொன்னேன், ஐயா 8 ஏக்கர் சொத்து இருக்கிறவனுக்கு சொந்த பூமியில கல்லறை இல்லை. சொந்த பூமியில சொல்லவே மாட்டீங்க போல இருக்கு. ஏன் சொல்லுகிறேன்னா, 85 வயதான காலேப் சொல்லுகிற மலை நாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் உன்னை ரட்சித்தது எதுக்கு தெரியுமா? மலைகளையும் குன்றுகளையும் பதருக்கு ஒப்பாக்க. தேவ திட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் சோத்திர பிரதிகூலமான சூழ்நிலையை மேற்கொள்ள, அரசாங்கத்தில் கை கட்டுவதற்கல்ல, சோத்திர மனுஷத்தில் போய் காத்து கிடப்பதற்கல்ல. நீ முழங்கால் ஊண்டினா கத்திர எந்த அரசாங்கத்தை எங்க தர மாட்டுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹலே லூயா, ஹலே லூயா. கவனிங்க,
இப்ப மலையை எப்படி பெயர்க்கிறது? இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கர்த்தர் சோதர வாசிக்கலாம். சோதர மார்க்கு சுவிசேஷம் 11:23 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 11:23 வசனம். எவனாயிலும் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசு மலைய இப்ப மிதிக்க சொல்லல, மலைய மிதிக்க சொன்னாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ சிறுபூச்சிப்பா, உன்னை மலையை மிதிக்கிறதுக்கு உன்னை எந்திரமாக்க வேண்டார். ஆனால் இயேசு சொல்லும்போது, உன் சத்துருடைய கையிலேருந்து உன்னை மீட்கும்படியாக இறங்கி வந்த, பகைஞனுடைய கையிலேருந்து மீட்கும்படியாக வந்த ஆண்டவர் இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ நேரே போய் கடுகளை கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடி இந்த மலையை என்னை விட்டு பெயர்ந்து போனால் அது சமுத்திரத்தில் போயிடும். அப்படின்னா நம்ம பிரச்சனை எங்கே போய் விழும் சொல்லுங்களா? அதை தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் வசனம் சொல்லுதா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு தான் 7 நாள் ஜபம் இருக்கு. உங்களை கூர்மையான எந்திரமாக்க கத்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களை பாக்கியவான்களை கத்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் ஒரு பெரிய எந்திரமாக மாற்ற விரும்புகிறார். நீ பார்வையில் பூச்சி, செயல்பாட்டில் பெரிய எந்திரம். மலையை பார்த்து இப்போ மலையை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உட்கார்ந்துட்டே சொல்ல வேண்டியதான், மலையே மலையே இயேசுவின் நாமத்தில் பெயர்ந்து போ. ஆமென். அல்லேலூயா. அது எங்கே போகுமாம்? சமுத்திரத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு சமுத்திரத்தில் விழுந்த கப்பலையும் காண முடியல, பிளைட்டையும் தேடிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ விழுந்து போச்சு, எத்தனையோ பட்டணங்கள் சமுத்திரத்துக்குள்ள பட்டணங்கள் கிடக்குது, ஒன்றையும் காண முடியல. நம்ம பிரச்சனையை போட்டால் தேடுமா கிடைக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சோத்துருவோம் காயத்தை, சோத்துருவோம் ரசத்தில் கலக்குனா மணக்கும், கடலில் கலக்குனா சொல்லுங்களாங்க. எத்தனை கிலோ வாங்கி போடுவீங்க? இன்னைக்கு உலகத்தில் தயாரிக்கிற அத்தனை காயத்தையும் கொண்டு போய் சோத்திர சமுத்திரத்தில் போட்டால் காய வாசனை வருமா? வருமாங்க, வருமா? அப்போ நம்ம அத்தனை பேருக்கு பிரச்சனையும் கொண்டு போட்டாலும் கடலில் போட்டால் சோத்திரம் வெளியே தெரியவே? ஆண்டு அதுக்கு தான் ஒன்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். லட்சியத்திற்கு நோக்கம் என்ன தெரியுமா? கத்தரால் லட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை ரட்சித்த நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம், கேட்க வேண்டாம். என்னை நீ தேடி வந்து ரட்சித்த நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். முழங்கால் போடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். நிச்சயமாக பெரிய ஒரு அறுவடையின் காலம் உங்களுக்கு முன்னால் காத்திருக்கிறது. சோத்திரம், உங்களுடைய பகைஞர்கள், உன்னுடைய சத்துருக்கள் எல்லாரும் இச்சகம் பேசி அடங்க போகிறாங்க. நீங்கள் கர்த்தர் சோத்திரம், யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால ஊனா மட்டும் போதும். சோத்திரம், யாரும் திரும்பி பார்த்துடாதுங்க. லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்க்காதீங்க. லோத்தை போல சொல்லாதீங்க. இந்த மலைக்கு ஓட முடியாதுன்னு சொல்லாத தேவ பிள்ளையே. சோத்திரம், கொஞ்சம் ஏறித்தான் பாறான். சோத்திரம், காலை எப்போ போல கேட்டு தான் பாறான். அந்த மலை நாட்டை எனக்கு தாரையா? இது என்ன சிம்பிள்! அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பெரிய நன்மையை தரப்போகிறார், பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் தரப்போகிறார், புதிய பலனை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எனக்கு அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை மீட்டெடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை புதிதும் பற்கொள்ள கூர்மல்ல எந்திரமாய் மாட்டு கர்த்தர் உன்னை தேடி தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லுவோமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆகிய தேவனே, என்னை ரட்சித்த நோக்கம் என்னிலே
நிறைவேறட்டும். எல்லாரும் உங்க இருதயத்தில் ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசுவே, என்னை அமை மரண கண்ணிகளை தப்புவித்த நோக்க நிறைவேறட்டும். அல்லேலூயா. சோதர லோத்தை இங்கத்தனாகி தேவர் சோதர சோதோமின் அழிவிருந்து ரட்சித்தார். அமே காலேபை இங்கத்தனாகி தேவர் உயிரோடு காத்தார். அது போல என்னை உங்களை கத்தர் காத்து வைத்திருக்கிறாரு, உயிரை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு உயிர் தந்த நோக்கம், என்னை ரட்சித்த நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். என்னை கொண்டு நிறைவேற்றும் என்று சொல்லுங்க. என்னை கொண்டு நிறைவேற்றும், என்னை கொண்டு நிறைவேற்றும். எல்லா தெய்வ மக்களும் சொல்லுங்க, வலதுக இதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கொண்டு நிறைவேற்றும். யாரும் அசதியா இருக்காதீங்க. இந்த நேரம் தேவனுடைய கிரியை அமைய உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும்படியான அற்புதங்களை அடையாளங்கள் செய்யும்படியா கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னை கொண்டு நிறைவேற்றும் ஐயா. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாக்கோபென்னும் சீறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சீறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை.
செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சீரப்போச்சியே நீ ஒன்றுக்கும் தலைக்கு வீழாதே. இஸ்ரவேல் சீர்கோட்டமே நீ எதற்கும் பயந்து வீழாதே. யாக்கோபென்னும் சீரப்போச்சியே நீ ஒன்றுக்கும் தலைக்கு வீழாதே. இஸ்ரவேல் சீர்கோட்டமே ஒரு வார்த்தை மாட்டேன். ஆண்டோட சொல்லுங்க, நீர் என்ன ரட்சித்திருக்கிறீர், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை என்பதை இந்த உலகம் அறியும்படி என்னை கொண்டு கிரியை நடப்பியும் ஆண்டவரே. நான் செயல்பட ஆரம்பிப்பேன், நீர் என்னை செயல்படுத்தும். எத்தனை பேர் செயல்படுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நான் இந்த மலையை பார்த்து விட்டு ஓ என்னால் முடியாதுன்னு சொல்ல போறதில்லை. எப்படிப்பட்ட மலைகளாக இருந்தாலும் என்னை ரட்சித்த ஆண்டுடைய நாமத்தினாலே நான் ஜெயங்கொள்வேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்துற மயமப்படுத்துங்க. கத்தர் உங்களுக்குள்ள புதிய பலனை தருவார், புதிய கிருபையை தருவார். அவே மலையை பார்த்து நின்று விடாது. ஓ ரீ பாபா பாபா ரது ரவா கபா கோரியாலதராதர பாபா. நாங்கள் மலைகளையும் குண்டுகளையும் பதருக்கும் பார்க்கும்படியால் தேவனால் ரட்சிக்கப்பட்டதனோ தேவனால் மீட்கப்பட்டதனோ தேவ பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு அவர் சத்ருடைய கையிலிருந்தும் பகைஞருடைய கையிலிருந்தும் உன்னை விடுதலை ஆக்குவதற்காய் அவரே இறங்கி வந்தார். உன்னை விடுதலையாக்கி நடத்துவதை நீ காணப்போகிறாய். மலைகளெல்லாம் பெயர்ந்து போவதை நீ காணப்போகிறாய். நீ விசுவாசித்தால் காணப்போகிறாய். இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில் அநேகருடைய மலைகளை கத்தராக இதை பெயர்ந்து போக பண்ண போகிறாய். விசுவாசிக்கிறவங்க கத்தரை மயமப்படுத்துங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற மலை போல் இருக்கிற சூழ்நிலைகளில் பிரதிகூலங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே விழும். இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. இன்னைக்கு அறிக்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலை போல் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் சமுத்திரத்தில் விழுவதாக. தேவன் மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகளை கொண்டு செய்யும்படி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படியாய் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குரிய அந்த மகிமையான கிரிகளை நடப்பிக்க தேவன் புதிய பலனையும் கிருபையும் தருவீராக. எல்லா மலை போன்ற சூழ்நிலைகளும் உடைய பிள்ளைகளை விட்டு இந்த 11வது மாதத்தில் அகண்டு போய் உடைய பிள்ளைகளை வெற்றி கொடி பிடிக்க ஒப்பான ஒருவரும் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் அமைய ஆண்டவரே வேலை பார்க்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில், குடும்பத்தார் நடுவில் விசேஷமாய் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் உலகத்தில் எந்த கடைமுனையிலே இருந்தாலும் அவரை கத்தர் உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலை போய் போல மலை நாட்டை பெற்றுக்கொண்டு ஆமாண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் ஜெயங்கொள்ள கத்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். உங்க பொற்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். கத்தர் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட அனைத்து ஜனங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.